ஹே ஃபோக்ஸ், வெல்கம் டு கியர் ஷிஃப்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா த ஆல் நியூ டாம்னர் 250. இந்த வண்டி பற்றி நிறைய பேருக்கு தெரியும், ஏன்னா இதோட எல்டர் பிரதர்னு சொல்லலாம். எல்டர் பிரதரான டாம்னர் 400 வந்து பயங்கர சக்ஸஸ்னு சொல்லலாம். அந்த ப்ரைஸ்க்கு அவ்வளோ ஒரு வேல்யூவான வண்டி கொடுக்கவே முடியாது. ஸோ 400 அடுத்து 250 கொடுத்துருக்காங்க பஜாஜ்லேருந்து. ஸோ அந்த வண்டி எப்படி இருக்குங்கிறது நம்ம இன்றைக்கி ரிவ்யூவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் எட்டு வந்திருக்க கலர் பார்த்திங்கன்னா கேன்யான் ரெட். இந்த ரெட்டு பாருங்கன்னா பார்க்கவே பயங்கரம், என்ன சொல்கிறது, பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது. பைக் பார்க்கவே ரொம்ப கேட்சியாக இருக்குது. ரோட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எல்லோரும் உங்களை தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி இந்த கலர் சூப்பராக இருக்குது. எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ரெட் கலர் பிடிச்சிருக்கு பிளாக் விட. ஸோ இப்போ நம்ம வந்து ஹெட்லைட்ஸ்லேருந்து போயிடலாம். ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது யூஸ்வலாகவே டாம்னர் தான் இருக்கிற பவர்ஃபுல் ஹெட்லைட்ஸ் இந்த செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா 400 டாம்னர் தான் இந்த கம்பேர்ட் டு டியூக் 390 இருக்கும் அந்த எல்இடி லைட்ஸை விட டாம்னர் ஹெட்லைட்ஸ் தான் ரொம்ப பவர்ஃபுல்னாங்க. அது இப்போ உண்மை, நிஜமாக உண்மை தான். இப்போ டிஆர்எல்ஸ் மட்டும் எரியுது. ஸோ இந்த ஹெட்லைட்ஸ் வந்து நிஜமாக ரொம்ப பவர்ஃபுல்லான ஹெட்லைட்ஸ். அதே சேம் ஹெட்லைட்ஸ் தான் 250 கொடுத்துருக்காங்க. இது நிஜமாக ஒரு நல்ல விஷயம். இப்போது நம்ம டயர் சைஸ் பார்த்துலாம் கைஸ். டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 100/80/17 டயர்ஸ். டயர் சைஸ் வந்து கொஞ்சம் சிறுசு டாம்னர் 400 விட. ஏன்னா இந்த 250 வந்து இந்த டயர் சைஸ் போதும். இதை இந்த இதை விட பெரிய சைஸ் வேண்டியதில்லை. ஏன்னா ஏற்கனவே இந்த வண்டி ஓவர் வெயிட்டு. இதில் டயர் சைஸ் எல்லாம் பெருசு பண்ணால் பர்ஃபார்மன்ஸில் ஏதாச்சும் ஒரு இது இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து டயர் சைஸ் பெருசு பண்ணல. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு நல்ல ஃபீச்சர் நிஜமாகவே. இது வந்து அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்த டவுனர் 400 பார்த்திங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுக்கல. அதுக்கப்புறம் நடுவில் கொடுத்தாங்க. இப்போ வந்து 250 வந்து அப்சைட் டவுன் ஃபோக்ஸை கொடுத்துருக்காங்க. இது சூப்பர், நிஜமாவே சூப்பரான விஷயம். ஏன்னா உங்களுக்கு வந்து அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கார்னரிங்காக இருக்கட்டும், நீங்கள் ஹை ஸ்பீடில் போகும்போது உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும் சாதாரண ஃபோக்ஸை விட, டெலிஸ்கோபிக் ஃபோக்ஸை விட. ஸோ சைடில் பார்த்துக்கிட்டீங்க, இப்போ சைடில் பாருங்கள், டாம்னர் 250 பேச்சிங் இருக்குது. நிஜமாவே பார்க்க இந்த டி வந்து பார்க்க கெத்தாக இருக்குது. 250 போட்டிருக்கு. ஒரே இந்த வண்டிக்கும் டாம்னர் 400 என்ன சேஞ்ச்னா விஷுவல் அப்பியரன்ஸில் இங்கே டி 400 இருக்குது, இதில் வந்து டி 250 இருக்குது. மற்றபடி வேறு எந்த சேஞ்சுமே கிடையாது. ஸோ சைடில் பாருங்கள், இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா பஜாஜோட இன்ஜின், டிடிஎஸ்ஐ ட்வின் ஸ்பார்க் இன்ஜின். இது வந்து இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா சேம் டியூக் 250 ஒரு இன்ஜின் தான். அதை எடுத்து பஜாஜ் கொஞ்சம் டீட்யூன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம், கொஞ்சம் பவர் கம்மி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை. சேம் இன்ஜின் தான், சேம் கேடிஎம்மோட இன்ஜின் தான். கேடிஎம் இன்ஜினை கொஞ்சம் பஜாஜ் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நல்ல ஒரு ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, நல்லா ஹெவியாக இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் இருக்குது, ரேடியேட்டருக்கு கூலண்ட் ஆயில் இருக்குது. ஆயில் நீங்கள் பார்த்துக்கலாம், நீங்கள் மேக்ஸ் மினிமம் இதுக்கு எப்பயுமே முடியல தான் வச்சுருக்கணும். ஸோ இதெல்லாம் நல்லா இருக்குது. அப்புறம் இந்த ஃபுட் பக்ஸ்லாம் பாருங்களேன், நிஜமாவே நல்லா ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஆனால் இது இங்கே கொஞ்சம் ரப்பர் ஆட் பண்ணிக்கலாம், இங்கே ரப்பர் கொடுக்கல. இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட் கட்டிங்னு சொல்லலாம். இந்த இப்போ ஏன்னா இந்த வண்டிக்கு வந்து இப்போ இந்த ப்ரைஸ்க்கு இவ்வளோ தான் ஆஃபர் பண்ண முடியும். இதுக்கு மேலே ஆஃபர் பண்ணால் அது நிஜமாவே அவங்களுக்கு ரொம்ப லாஸ் மாதிரி போயிடும். ஸோ இந்த அதனால் இங்கெல்லாம் கொஞ்சம் காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபுட் பெக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா வந்து ரப்பர் கொடுக்கல, சும்மா வெறும் மெட்டல் மட்டும் இருக்கா. ஆனால் இங்கே வந்து ரப்பர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது ட்வின் பேரல் எக்ஸாஸ்ட் தான். எக்ஸாஸ்ட் வந்து நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப லவுடாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதாவது என்ன சொல்லலாம், நான் வந்து உங்களுக்கு எக்ஸாஸ் நோட் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஆனால் மற்றபடி எக்ஸாஸ் நோட் வந்து நிஜமே ரொம்ப லவுடாக இருக்குது. 250 வந்து ரொம்ப லவுடாக இருக்குது கம்பேர்ட் டு 250 பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் லவுடாக இருக்குன்னு எனக்கு தோணுது. இப்போ வந்து டெய்லைட்ஸ் பாருங்கள், டெய்லைட்ஸ் வந்து பாருங்களேன் ஃபுல் எல்இடி தான், பார்க்கவே வேறு லெவலாக இருக்குது. இது வந்து எனக்கு வந்து இந்த டி உங்களுக்கு தெரியுதாங்க, உங்களுக்கு டி மென்ஷன் பண்ண மாதிரியே இருக்குது. இந்த சைடு டி, இந்த சைடு டி. இது இல்லாமல் இது வந்து இது பல்சர்னாலே வந்து லைட்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். பல்சர் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இப்படி ஒட்டி இருக்கும், இதில் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஸோ பஜாஜில் யூஸ்வலாக பிரேக் லைட்ஸ், டெய்லைட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆல் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் தான். இதெல்லாம் நிஜமாவே சூப்பரான விஷயம். இந்த காஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கு சூப்பரான விஷயம். ஸோ மற்றபடி பின்னாடி பார்க்குறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. இந்த சைட் பாருங்கள், சேம் அதே மாதிரி தான் இருக்கும், வேறு எந்த சேஞ்சஸுமே இல்லை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த ஃபுட் பெக்ஸ்லேயும் ரப்பர் கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுக்கல, காஸ்ட் கட்டிங் இங்கேயும் நடந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-speed கியர் பாக்ஸு. நான் டிரைவிங்கில் உங்களுக்கு வந்து பவர் டார்க்கெல்லாம் எப்படி இருக்குங்கிறது நான் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். எதுக்கு சாரி கார்டு கொடுக்குறாங்கன்னு தெரியல. யூஸ்வலாக இந்த பைக்கில் வந்து மோஸ்ட்லி சாரி போட்டு யாரும் உட்கார மாட்டாங்க. ஆனால் சாரி கார்டு கொடுத்துருக்காங்க, நல்ல இந்தியன் டேர்ம்ஸ் படி சாரி கார்டோட தான் வண்டி வரணும். ஸோ அதனால சாரி கார்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன ஒரு ஆர்சி எடுத்து பாருங்கள், ஒரு ஆர்எஸ் எந்த ஸ்போர்ட்ஸ் பைக்காக இருந்தாலும் சம்மந்தமே எல்லாம் சாரி கார்டு கொடுத்துருப்பாங்க. அது ஏன்னே தெரில, ஆர்சியெல்லாம் பின்னாடி உட்காரவே முடியாது. ஆனால் அதுக்கு சாரி கார்டு கொடுத்துருப்பாங்க. பின்னாடி செக்ஷன் டயர் பாருங்களேன், உங்களுக்கு பார்க்கறக்கே தோணும் கொஞ்சம் சிறுசாக இருக்குன்னு. ஆமாம், டயர் சைஸ் வந்து சிறுஸ் பண்ணியிருக்காங்க 400 விட. எனக்கு ரொம்ப டைனியாக இருக்க மாதிரி இருக்குது. பாருங்கள் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 130/70/17 டயர்ஸ். இது வந்து RS 200 வர டயர்ஸு. RS 200 கொஞ்சம் சிறுசாக இருக்கும். இந்த வண்டிக்கு எனக்கு ரொம்ப கொஞ்சம் சிறுசாக ஃபீல் ஆகுது. இப்போ சீட்ஸ் பார்த்துலங்க, சீட்ஸ் பார்த்துங்க, நிஜமாக ரொம்ப நல்ல ரூம் இருக்குது. ரைடருக்கும் நல்ல ரூம் இருக்குது, உட்காருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது சீட்ஸு. அப்புறம் இந்த இந்த சீட்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரெண்டு கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு பவர் க்ரூசர்னு சொன்னாங்க. டாம்னர் 400 வந்த புதுசில் வந்து இது ஒரு பவர் க்ரூசர், ஒரு நேக்கட் பைக்கை விட பவர் க்ரூசர். அதாவது வந்து லாங் டிஸ்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ராயல் என்ஃபீல்ட் ஓனர்ஸ் வந்து டாம்னர் வந்து
டாம்ல நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்காக தான் இப்படி ஒரு பைக்கை விட்டாங்க. ஏன்னா ரொம்ப நாளாக வந்து லாங் டிஸ்டன்ஸ் எல்லாருமே ராயல் என்ஃபீல்டை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு நல்ல காம்படிஷன் கொடுக்கலான்னு தான் சொல்லிட்டு பஜாஜ் வந்து டாம்னர் வந்துச்சு. ஸோ இதுவும் நல்லா டூரிங்கெல்லாம் சூப்பராக இருக்குது இந்த பைக்கு. இப்போது இந்த சீட்டு கீழே வந்து பஞ்சி கார்ட்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கீ எடுத்து இங்கே போட்டு இங்கே பாருங்க கைஸ், இங்கே பஞ்சி கார்ட்ஸ் கொடுத்துருவாங்க. இது எதுக்குன்னா நீங்கள் வந்து இப்போது லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது நீங்கள் சிங்கிளாக போகிறீங்க அப்படின்னா பின்னாடி பேக் வச்சு நீங்கள் அந்த ரோப்ஸ் வச்சு இங்கே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல ஃபீச்சர். இது இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு நல்ல டூரிங் பைக் தான். மோஸ்ட் ஆஃப் ஒரு ஸ்போர்ட்ஸ் நேக்கட் பைக்கை விட இது வந்து ஒரு நல்ல டூரிங் பைக் தான். ஒரு டபுள் பர்பஸ்னே சொல்லலாம், ஏன்னா இதில் இந்த இன்ஜினோட பவர் நல்லா இருக்குது. நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் நேக்கடாகவும் யூஸ் பண்ணலாம், டூரிங்க்கும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வேறுபடி இங்கே ஒன்றும் இல்லை, டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இங்கே பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வண்டியோட சைட் மிரர்ஸ்லாம் பாருங்களேன், சைட் மிரர்ஸ்லாம் செம்ம ஸ்டைலிஷாக இருக்குது. இந்த பாருங்களேன் இந்த டிசைன் எனக்கு ரொம்ப நிஜமாவே ரொம்ப பிடிச்சிருக்கு. சைட் மிரர்ஸ்லாம் செம்ம ஸ்டைலிஷாக இருக்குது. இந்த இடத்துல டிசைன் இதெல்லாம் நல்ல சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல் இந்த எல்லா பைக்ஸ் இந்த மோஸ்ட் இந்த கேடிஎம் பஜாஜ்லலாம் இந்த மாதிரி சுவிச்சஸ் தான் கொடுத்துருப்பாங்க. எல்லா மோஸ்ட் எல்லா பைக்ஸ்லையுமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் சூப்பராக இருக்குது. இது இது வந்து ஸ்லிப்பர் கிளச். ஸ்லிப்பர் கிளச்சாக என்னங்கிறது உங்களுக்கு இது உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஹை ஸ்பீடில் போகிறீங்க, ஒரு 60 போயிட்டுருக்கீங்க, ஒரு தேர்ட் கியரில் சடனாக நீங்கள் செகண்ட் கியர் போட்டிங்கன்னா, நம்ம நார்மல் ஒரு பைக்ஸில் எடுத்துக்கோங்க, ஸ்லிப்பர் கிளச் இல்லாத பைக்ஸில் உங்களுக்கு சடனாக நீங்கள் கியர் டவுன் பண்ணும்போது அப்படியே வீல் ரியர் வீல் வந்து இது லாக் ஆயிரும். லாக் ஆயிடுச்சு நீங்கள் ஸ்கிட்டாக கீழே விழுக்கிற சான்ஸ் இருக்குது. ஸ்லிப்பர் கிளச்சில் என்ன யூஸ்னால் நீங்கள் அப்படி பண்ணாலும் வண்டி வந்து பவர் அப்படியே குறைய தான் செய்ய முடியும், இன்ஜின் வீல் லாக் ஆகாது. ஸோ இது நிஜமாக ஒரு நல்ல ஃபீச்சர். ஏன்னா நம்ம வந்து டக்குன்னு ஒரு பேனிக்காக வந்து நம்ம நல்ல ஒரு ஹை ஸ்பீடு இது போயிட்டுருக்கோம், ஒரு என்எச்சில் போயிட்டுருக்கும்போது டக்குனு யாரும் க்ராஸ் பண்ணும்போது நம்ம இந்த ஸ்லிப்பர் கிளச் யூஸ் பண்ணி நம்ம கியர் கட் பண்ணோம்னாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால ஸ்லிப்பர் கிளச் இருக்கனால கிளச் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள் என்னோட ஒன் ஃபிங்கர்லேயே நான் யூஸ் பண்ணுறேன், ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு பெயின் எதுவும் இருக்காது. நீங்கள் கார்ட் செக்ஷன்லாம் ட்ரைவ் பண்ணும்போது நிறைய கிளச் யூஸ் பண்ணிங்கன்னா பெயின் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா இன்ஜின் கீழ் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, லைட்டுக்கு தனியாக சுவிச் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ரொம்ப பவர்ஃபுல் லைட்ஸ்னால இது எந்நேரமும் எரிஞ்சிட்டு இருந்தால் பேட்டரி கொஞ்சம் ட்ரெயின் ஆக ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இங்கே ஒரு இக்னிஷன் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்துலங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த பழைய டாமினர் 400 கொடுத்துருந்தா, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து டாமினர் 4 அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். ஸோ இதில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நீங்கள் பார்த்துக்கோங்க, டிஜிட்டல் ஆர்பிஎம் மீட்டர் கொடுத்துருக்காங்க, எல்லாமே டிஜிட்டல் தான் இதில். அப்புறம் வந்து டிஜிட்டல் ஸ்பீடோ மீட்டர், ஃபியூல் மீட்டர், டைமு, ட்ரிப் 1 ட்ரிப் 2 எல்லாமே வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நியூட்டரு, இன்ஜின் ஆயில் இதுக்கு, அப்புறம் ஆர்பிஎம் லிமிட்டுக்கு, அதெல்லாம் வந்து நீங்கள் டிரைவிங்கில் நீங்கள் ரைடிங்கில் நீங்கள் பார்ப்பீங்க. பாருங்கள் டிரைவிங்னே வருது, ஏன்னா பைக்ஸ் இப்போ தானே பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், அதனால எல்லாம் டிரைவிங்னே வருது. இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து பஜாஜ் சிம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் சிம்பிள் மாதிரியே இருக்கும். ஆக்சுவலாக வந்து அவங்க கலரை மாற்றலாம், இல்லைன்னா கொஞ்சம் சிம்பிளை மாற்றலாம் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து ப்ளூடூத் சிம்பிள் மாதிரியே இருக்குது. மற்றபடி இன்ஜின் வார்னிங் லைட்டு, இன்ஜின் ஆயில், ஏபிஎஸ், இது வந்து டியூல் சேனல் ஏபிஎஸ் தான். எல்லாமே சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரைடிங்கில் சொல்கிறேன். ஸோ இப்போ வண்டியோட பிரேக்ஸ் பார்த்துலாம், வண்டியோட பிரேக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 320mm பைப்ரே பிரேக் கேலிப்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து டியூல் சேனல் ஏபிஎஸ் தான். பிரேக்கிங்லாம் சூப்பராகவே இருக்குது. நான் ரைடிங்கில் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு ஹை ஸ்பீடில் போய் பிரேக் பண்ணி காமிக்கிறேன். பிரேக்கிங்லாம் சூப்பராக இருக்குது. அப்புறம் அலாய் வீல்ஸ் பார்த்துக்கோங்களேன். அலாய் வீல்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டிசைன் சூப்பராக இருக்குது. இது யூஸ்வலாக எல்லா டாமினரில் வர அதே சேம் டிசைன் தான். எனக்கு வந்து மோஸ்ட்லி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, டாமினர் 400 வந்து கேனியனோட கோல்டு கலர் ரிம்ஸ் வந்துச்சு. அந்த கலர் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலாக நான் பைக் வாங்கும்போது நான் யோசிச்சுட்டே இருந்தேன், டாமினர் போகலாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ எனக்கு அந்த ரிம்ஸ் கொஞ்சம் பிடிச்சிருந்து, பிளாக்கை விட எனக்கு அது பிடிச்சிருந்து. ஆனால் சில பேருக்கு பிளாக் பிடிக்கலாம். இப்போ பின்னாடி பிரேக் பார்த்துக்கிட்டிங்கன்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 230mm பைப்ரே பிரேக் கேலிப்பர்ஸ் அதை இதை கொடுத்துருக்காங்க. இந்த பிரேக்கிங் சூப்பராக இருக்குது. டியூல் சேனல் ஏபிஎஸ் தானே, அதனால் நிஜமாவே நல்லா இருக்கும். நான் ரைடிங்கில் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாம் பிரேக்கிங்லாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த வண்டியோட இப்போ எக்ஸாஸ்ட் நோட் பார்த்துலாங்க. ஸோ கிழிச்சு ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நான் ஸோ நான் நிஜம் முதல்ல மென்ஷன் பண்ண மாதிரி இது ஒரு டபுள் பேரல் எக்ஸாஸ்ட்னால ரொம்ப பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, நிஜமாக ஃபுல் நல்ல பேஸ் இருக்குது. இப்போ கொஞ்சம் ரிவ் பண்ணுற இன்ஜினை சவுண்ட் ரொம்ப நிஜமாக ரொம்ப நல்லா இருக்கலாம். இந்த சிசிக்கு வந்து இந்த சவுண்ட் நிஜமாக ரொம்ப நல்லா இருக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக ரிவ் பண்ணுற பாருங்க, சவுண்ட் கேட்டிங்களா? இந்த சவுண்டு கேட்ட உடனே எனக்கு இந்த வண்டி வந்து ரைட் பண்ணி பார்க்கணும்னு தோணுது. ஸோ இந்த வண்டி நான் ரைட் பண்ணி பார்த்து இந்த வண்டியோட மற்ற எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். தேங்க்யூ. ஸோ இந்த வண்டியோட ஃப்ரண்ட்டு, பேக்கு, சைடு, கீழே எல்லாமே பார்த்துட்டீங்க. இப்போ இந்த வண்டியோட ரைடிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து 250cc ஓட்டி பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப தோணுது. எத்தான் இருக்குது பைக் ஆக்சுவலாக இந்த டாமர்லாம் பாருங்கள் எனக்கு தான் இருக்குது. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள் இந்த ஆர்பிஎம் கீழேருந்து மேலே சங்கன்னு போகுது. இதெல்லாம் பார்த்தாலும் எனக்கு வண்டி ஸ்பீடாக ஓட்டணும்னு தோணுது. ஸோ ஸ்பீடெல்லாம் ஓட்டல, ப்ராப்பராக ஓட்டலாம். ஓகேங்களா? இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ட்வின் பேரல் எக்ஸாஸ்ட் சவுண்ட் பாருங்களேன். அப்போ அப்படியே எனக்கு அப்படியே காதில் அப்படியே ஒரு ரிதம் அப்படியே போகிற மாதிரியே இருக்குது. ஸ்மூத்து கேஸ், ஸ்மூத்து
வண்டி செம்ம ஸ்மூத்து. ஸோ அவ்வளோ ரிஃபைண்டாக இருக்குது இன்ஜினு, எனக்கு அப்படியே வண்டி ஓட்டுறதே ஃபீல் ஆக மாட்டேது, அவ்வளோ ரிஃபைண்டாக இருக்குது சொல்லப்போனால். இங்கே பாருங்களேன், அப்படியே என்ன சொல்கிறது, தேன் வலியுது வண்டியில். அதாவது ரைடிங் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபோர்த்துக்கு இல்லை, டார்க் நல்லா இருக்குது. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் 250cc, 27 kph, 23 Nm டார்க்கு, பவர் அண்ட் டார்க் நல்லா இருக்குது. ஸ்லோ ஸ்பீட்ஸ் வண்டி வந்து சூப்பராக இருக்குது. சிட்டியில் நீங்கள் யூஸ் பண்ணால், நீங்கள் சிட்டியில் இருக்கீங்கன்னா தாராளமாக டாமேஜ் 50 வாங்கி யூஸ் பண்ணப்போ, 6th gear போட்டு அப்படியே க்ரூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தலைவன். அப்படியே இப்போ வந்து அந்த இந்த பாட்டு போடலாம், அக்கா அது வேணாம், அது வந்து நம்ம ராயல் என்ஃபீல்டுக்கு அதெல்லாம் பண்ணலாம். ஏன்னா அது ராயல் என்ஃபீல்டு படமாச்சு, டாமினேச்சர் படம் வரலையே, சீக்கிரமாக டாமினேச்சர் படம் பண்ணுங்களேன். அப்புறம் ரைடிங்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, எந்த கழிவு இல்லை. இப்போ இந்த வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்க்கலாம். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 30 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. ஓகே, 250cc இது போதும். இந்த வண்டி எஃபிஷியன்சியும் நல்லா தான் கிடைக்குது. எஃபிஷியன்சி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 35+ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் கொஞ்சம் ஸ்மூத்தாக ரைட் பண்ணிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 6th gear போட்டு நம்ம ஸ்மூத்தாக ஹைவேஸில் போனால் இது ரொம்ப கம்மி. நீங்கள் 70-80 போனீங்கன்னா நல்லா கிடைக்கும் இது ஃபியூல் எஃபிஷியன்சி. அப்படி பார்த்தீங்கன்னா ஃபியூல் கம்மி சொன்ன மாதிரி 30 liters நீங்கள் இப்போ லாங் டூர்லாம் போகிறீங்க. ஸோ அடிக்கடி ஃபியூல் கணக்கு தேவை, ஏன்னா எஃபிஷியன்சி நல்லா இருக்குல்ல. 400 கொஞ்சம் வந்து டேங்க் சைஸ் பெருசு, அதில் கொஞ்சம் ஃபியூல் எஃபிஷியன்சி கம்மியாகலாம். கிட்டத்தட்ட இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் வரும். அதில் பெருசுன்னு ஈக்குவலாக தான் வரும். எனக்கு பிடிச்சிருக்கு இந்த வண்டி, பிடிச்சிருக்கு. அஃபோர்டபுளான பைக்கு, வேல்யூ ஃபார் மணி. 1,06,000 எக்ஸ் ஷோரூம் வருது. ஸோ அதுக்கு வந்து வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லலாம் இந்த பைக்கை. நிறையா பேசிகிட்டே போகலாம் டாமர் விட்டு. ஆனால் டாமர் வந்து ஒரு இந்தியன் பிராண்டு. இந்தியன் பிராண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி காசு வந்து நான் டாட்டா சொல்லுவேன், அந்த மாதிரி பைக்கில் வந்து பஜாஜ். இந்தியன் பிராண்ட் நிஜமாக சூப்பர், என்ன சொல்கிறது, சூப்பர் அப்பு. ஓகேவா, அவ்வளோதான். வேறு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே பேசியாச்சு, இன்ஜின் ஸ்பெக்ஸ் அது இதுன்னு எல்லாமே பேசியாச்சு. பிரேக்கிங் பேசிக்கலாம். பிரேக்கிங் வந்து நிறைய நல்லா டியூ சேனல் ஏபிஎஸ் தான். நீங்கள் நான் சும்மா பிரேக் பண்ணி காமிக்கிற, ஸ்லோவாக தான் போகிறேன், சும்மா பிரேக் பண்ணி காமிக்கிற பாருங்க. பிரேக்கிங் பாருங்களேன், நல்லா அந்த பைட் இருக்குது. அந்த பிடிச்சது அந்த பைட் இருக்குன்னா அந்த நிற்கும்னு எனக்கு அந்த ஃபீல் ஆகுது. அந்த ஃபீல் தான் நம்மளுக்கு முக்கியம். நிஜமாக சூப்பராக இருக்குது பிரேக்கிங்லாம். ஸோ இந்த வண்டியோட கொஞ்சம் நம்ம ஹை ஸ்பீட் பார்க்கலாம். ஸோ ஹை ஸ்பீடெலாம் சூப்பராக இருக்குது. இப்போ ஹை ஸ்பீட் பார்த்துருப்பீங்க, செம்மையாக இன்ஜின், அதாவது இன்ஜின் ரேட் நல்லா ஆகுது, நல்லா அந்த ஆர்பிஎம் லிமிட்டுக்கு போய் போய் நல்லா டேஷ் ஆகுது, சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த வண்டி நிஜமே ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஒரே ஒரு விஷயம் என்ன, இந்த வண்டி வந்து 180 kgs வருது. இந்த வெயிட்டுக்கு வந்து கொஞ்சம் இந்த பவர் கம்மியாக எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த வண்டியோட வெயிட் வந்து அதிகமாக இருக்கனால பவர் கம்மியாக இருக்கா, கொஞ்சம் எனக்கு அந்த வெயிட் கொஞ்சம் ஃபீல் ஆகுது. எனக்கு என்ன வெயிட் ஃபீல் ஆகுதுன்னா என்னால் முடியலன்னு இல்லை. ஹை ஸ்பீட் போகும்போது கொஞ்சம் என்னடா வண்டி போக மாட்டிக்குதோ அப்படின்னு லைட்டாக ஃபீல் ஆகுது. பட் மற்றபடி சூப்பராக இருக்குது. இதே டேமேஜ் வந்து பவர் வந்து நல்லாயிருக்கும், அது சூப்பராக இருக்கும். அது நம்ம பார்ட்னர் ரிவ்யூ பின்னாடி வரும் அந்த பைக்கோடது. டேமேஜ் வந்து நிஜமாகவே ஹை ஸ்பீடு சூப்பராக இருக்கும் அந்த வண்டி. ஹை ஸ்பீட்ஸ்க்கும் இல்லை, நீங்கள் ஒரு 150 வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு நார்மல், என்ன சொல்கிறது, ஒரு நார்மல் ரெகுலர் நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வரீங்க, அதனால் வீக்கெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் க்ரூஸ் பண்ணிடுவீங்க, அந்த மாதிரி இருக்குன்னா வேணால் நீங்கள் வந்து இந்த வண்டி போகலாம். இந்த வண்டி ஏன் போகலாம்னா, நீங்கள் வந்து டெய்லி சிட்டி டிரைவிங் போவீங்க, க்ரூசிங்கே போவீங்க. அதுக்கு இப்போ ஃபோன் எடுத்திங்கன்னா அதுவும் சிட்டி டிரைவிங் போகலாம். பட் நீங்கள் அந்த எஃபிஷியன்சி எடுக்கும்போது அது கொஞ்சம் உங்கள் சிட்டியில் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அப்போ உங்களுக்கு அது உங்கள் என்ன சொல்கிறது, உங்கள் வேலையை சீக்கிரம் முடிச்சிடும்னு சொல்லலாம். அதுக்கு கம்பேர்ட் டு தட் வந்து 250 நீங்கள் போகலாம். மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. எனக்கு வந்து இந்த வண்டி எல்லாமே பிடிச்சிருக்கு. சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்கள். என்னென்னா, இது நான் சொன்ன மாதிரி வந்து பழைய டேமரில் வந்து அதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கஷ்டம் தான். இதில் என்னென்னா கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் இல்லை, எனக்கு அது கொஞ்சம் பிடிக்கல. அது ஏன்னா இந்த ஜென்ரேஷன் வந்து எல்லா வண்டியும் கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் வந்துருச்சு, இந்த வண்டியில் வராதுங்கிறது கொஞ்சம் மைனஸ். ஸோ வேறு எல்லாம் சூப்பராக இருக்குது. செகண்ட் எனக்கு பிடிக்காதுன்னு பிடிக்காதுன்னு இல்லை, கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா பினாலிட்டியை ரொம்ப சர்வீஸ் பண்ணிட்டாங்க. இந்த வண்டி நல்லா மேசிவாக இருக்குது. இந்த வண்டிக்கு அந்த டயர் சர்வீஸ் ஆகினால இந்த லுக் வைஸ் பின்னாடி பார்க்கும்போது என்னமோ குறையிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பெரிய டயர் கொடுத்துருக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து சூப்பர், வேறு எதுலேயுமே சொல்ல முடியாது. செம்ம ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். 6th gear போட்டு அதெல்லாம் எனக்கு க்ரூஸ் பண்ணிட்டு அப்படியே லா லா லீ லா லா அப்படின்னு பாடிட்டே ஓட்டுவேன், ஜாலியாக இருக்குது. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் இந்த டேசிங்காக ரெட் கலர் டாமினோட 250 ரிவ்யூ பார்த்துருப்பீங்க, நிஜமாவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு டாமினோ 250 எக்ஸ்பீரியன்ஸ்னா பக்கத்தில் இருக்க பஜாஜ் ஷோரூமில் போய் நிஜமாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். வண்டி சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே தான் மிஸ்டர் சம்பத் இருக்கார், எனக்கு வந்து பஜாஜ் ஷோரூம் ஹெல்ப் பண்ணார், எல்லா பைக்ஸ் இவர் தான் கொடுத்தாரு. ஸோ இவரோட ஷோரூம் டீல்ஸ் எல்லாம் இவர் சொல்லுவார், நீங்கள் பாருங்கள். வணக்கம் வியூவர்ஸ். ஆக்சுவலாக வந்து பஜாஜ் பார்த்திங்கன்னா 70 அதிகமான நாடுகளில் விற்பனையாகி வேர்ல்டு ஃபேவரட் இந்தியன் அப்படின்னு மக்களால் வந்து விரும்பப்படக்கூடிய ஒரு பிராண்டாக இருக்குது. அந்த வகையில் இந்த வண்டி டாமினார் 250 பற்றி சார் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாருங்க.
எங்களோட ஷோரூம் பொள்ளாச்சியில் கோயம்புத்தூர் ரோட்டில் பிகேடி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. உங்களுக்கு எனி டைம் எனி டீட்டெயில்ஸ் வேணாலும் டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட அட்ரஸும் எங்களோட ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணாலும் நீங்கள் கால் பண்ணலாம், எங்கள் ஷோரூம்க்கு விசிட் பண்ணலாம். இல்லை இந்த COVID-19 பீரியடில் உங்களால் வர முடியல, உங்கள் வீட்டுக்கே கூட நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணவும் தயாராக இருக்கோம். தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு இந்த டாம்னரோட வீடியோ பிடிச்சிருந்தா, இன்னும் ஃபியூச்சரில் ஏகப்பட்ட இன்னொரு டாம்னர் 400 வீடியோ அண்ட் பல்சர் ஃபேன் பாய்ஸ் வீடியோ எல்லா வீடியோமே வரும் பல்சரில். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ண, நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் நாங்கள் நிறைய பைக்ஸ் பண்ண முடியும். இவரே எனக்கு எல்லா பைக்கும் பண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணார். இருந்தாலுமே ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாதிரி இருந்தால் தான் எங்களாலே நான் நாளைக்கு நிறைய வீடியோஸ் போட முடியும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்து இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபியூச்சரில் நிறைய வீடியோஸ் வரும். சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.